நபியை கேட்டிருக்கிறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயை சந்திக்க, தாயுடைய கபரை போய் ஜியாரத் பண்ண கேட்டிருக்கா, ஏன் தாய் வந்து நபியை ஏற்றுக்கொள்ளலை? நிறைய ஷைத்தான் என்ன சொல்கிறான், பாருங்கள், நபிக்கே நபியுடைய தாய்க்கே ஈமானிய பாக்கியம் இல்லை, நபியுடைய தந்தைக்கே ஈமானிய பாக்கியம் இல்லை, இவன் பெரிய யோக்கிய ஈமானிய பாக்கியம்ன்ட்டு வந்துட்டு, அட மூதேவி நீ இருக்கிறது ஈமான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? உடனே அந்த ஆள் சொன்னார், ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய அப்பாவும் காஃபிர் தானே? சுப்ஹானல்லாஹ். உடனே உமர் இப்னு அப்துல் அஸீஸ் சொன்னாங்க, இவருடைய தலை எடுக்கவா நான், இவருடைய நாக்கை விட்டவா அல்லது இவருடைய தலையை எடுக்கவா என்பதாக மிகப்பெரிய ஆக்ரோஷத்தோடு பேசினாங்க. சூஃபியாக்கள் சொல்றாங்க, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாரம்பரியத்தை தவறாக எடை போட்டு விடாதே, அது உன்னுடைய ஈமானை பாதிக்குங்கிறாங்க. நபியை கேட்டிருக்கிறா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயை சந்திக்க, தாயுடைய கபரை போய் ஜியாரத் பண்ண கேட்டிருக்கா, ஏன் தாய் வந்து நபியை ஏற்றுக்கொள்ளலை? வஃபாத் ஆயிட்டா, முதல்ல நபியாக இருக்கு முன்பதாகவே, நபி நபி ஸல்லல்லாஹு நபிப்பட்ட கிடைப்புக்கு முன்பதாகவே சிறு பிராயத்திலே அவர் தாயும் இறந்து விட்டார்கள், தந்தையும் இறந்து விட்டார்கள். அந்த பாசத்தில் நபி கேட்குறார்கள், கபரில் அழுகிறார்கள், அதை பார்த்து சஹாபாக்கள் அழுகிறார்கள். நபி கேட்குறாரு, ரப்பி இஸ்தாதான் து ரப்பி, என்னோட ரப்பிடத்தில் அனுமதி கேட்டேன், ஆனால் ஃபலம் அன் அஸ்தாஃபிரல்லாஹ், அந்த தாய்க்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி ஃபலம் யோதான் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அல்ல அனுமதி கொடுக்கல, அப்போ எதுக்கு அனுமதி கொடுத்தான்? ஒரு சம்பவம் உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹுவுடைய காலகட்டத்தில் நடந்தது. ஒரு கவர்னர், ஒரு அரசாங்க உத்தியோகம், அப்ப அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு ஆள் நியமிக்கப்படுகிறார், ஒரு ஆள் நியமிக்கப்படுகிறார், அவருடைய வாப்பா காஃபிர். யாருடைய காலகட்டத்தில் நடந்தது? உமர் இப்னு அப்துல் அசீஸ் இரண்டாம் உமர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தாபிஈ, மிகப்பெரிய இறைநேசர், அவங்களுடைய தர்பார் நடக்கு. அப்போ ஒரு ஆள் சொன்னாரு, இப்போ இவருடைய வாப்பா காஃபிராக இருக்கிறாரு, இப்போ இவரை நம்ம வைக்கணுமா வேண்டாமா, இப்படி ஒரு சர்ச்சை வந்தது. உடனே அந்த ஆள் சொன்னாரு, ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய அப்பாவும் காஃபிர் தானே? சுப்ஹானல்லாஹ். உடனே உமர் இப்னு அப்துல் அஸீஸ் சொன்னாங்க, இவருடைய தலை எடுக்கவா நான், இவருடைய நாக்கை விட்டவா அல்லது இவருடைய தலையை எடுக்கவா என்பதாக மிகப்பெரிய ஆக்ரோஷத்தோடு பேசினாங்க. யார பார்த்து நீ சொல்கிறாய்? நபிகள் நாயகத்துடைய தாயையும் தந்தையையும் பற்றி சொல்ல நமக்கு உரிமை கிடையாது. நபிகள் நாயகம் என்ற அந்த நூரை சுமந்த தாய், அந்த நூரை சுமந்த தந்தை எப்படி நரகத்துக்கு போக முடியும்? இது ஒரு புத்திக்கு கூட நம்மளால சிந்திக்க முடியலங்க. சரி, இது ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு முன்னாடி நடந்த சம்பவம் தானே, இதை இப்ப எதுக்கு அவங்க பேசணும்? இது பேச வேண்டிய அவசியம் உள்ள காரியமா? தொழுகையுடைய பரதும் சரத்துமே தெரியாத நடக்கக்கூடிய அந்த வஹாபி குரூப்புகளுக்கு இது தேவையில்லாத சர்ச்சை, எதுக்கு நம்ம பேசணும்? இவங்க தானங்க நம்முடைய இஸ்லாத்தை அழிக்க வந்த முதல் எதிரிகள். அதாவது நபிகள் நாயகத்துடைய இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு முன்னால் வஃபாத்தானதுனால அவங்கள அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், நாளை மறுமையில் சொர்க்கவாசிங்கிறது ஒரு அபிப்பிராயம். அதற்கு கூட வேறொரு கருத்தும் கூட அங்க உண்டு. முஹத்திசிங்கள்ல ஏராளமான பேர் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா எத்தனையோ மௌத்தான ஆட்களை ஹயாத்தாக்கி இருக்கிறான். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் உஹியில் மௌத்தா பிஇதினில்லா, மௌத்தான ஆட்களை நான் ஹயாத்தாக்குவேன், ஹயாத்தாக்குறாங்க இல்லையா? இதே போன்று நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய தாயையும் தந்தையையும் அல்லாஹு ஹயாத்தாக்கி அவர்கள் இரண்டு பேரும் சையிதுனா ரசூலுல்லாஹி அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீ அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் ஏராளமான இமாம்கள் தங்களுடைய கிதாபில் எழுதுறாங்க. அலி சொல்லம் அவர்கள் லமஸுல் அன் குல் மின் அஸ்லாபி தாஹிரீன இலா ரஹாமி தாஹிராத், பரிசுத்தமான முதுகன் தண்டுகளில் இருந்து பரிசுத்தமான கருவறைக்குள்ளால் நான் மாறி மாறி வந்தேன், எங்கும் பரிசுத்தம் குறைவான எதுவும் கிடையாதுங்கிறாங்க. அவங்களுடைய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஆமினா நாயகி ரழியல்லாஹு தஆலா வரைக்கும் அப்படி இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நாம் என்ன செய்யணும், ஹதீதுகளில் பார்க்க முடிகிறது. சரதாசன் தெளிவாங்கிறாங்க, இது சரியான ஹதீத், இது போன்ற ஹதீதுகள் புகாரியிலும் இடம்பெற்றிருக்கிறது, முஸ்லீமிலும் இடம்பெற்றிருக்கிறது.
பல கிரந்தங்களிலும் இது போன்ற ஹதீதுகளை நாம் பார்க்க முடிகிறது. சல்லல்லாஹுடைய முத்தவாத்தியரான ஹதீதுகள், இந்த மாதிரி ஹதீதுகள்லாம் முத்தவாத்தியர். முத்தவாத்தியர் என்று சொன்னால் சில ஹதீதுகள் இருக்கும், அது ஒரு சில பேர் தான் அதை அறிவிச்சிருப்பாங்க, பல பேர் அறிவிக்கிறாங்கன்னு வைங்க, அது முத்தவாத்தியர். தன்னுடைய பெற்றோர்களை பற்றி அவர்கள் சர்டிஃபை பண்ணுறாங்க, என்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவு பரிசுத்தவான்கள், எவ்வளவு தூய்மையானவர்கள், எவ்வளவு மேன்மையானவர்கள். லம் யல் தகி, என்னுடைய பெற்றோர் அபவாய, என்னுடைய உம்மா வாப்பா ரெண்டு பேரையும் குறிப்பிடுறாங்க. அலா சிஃபாஹின் கத், என்றும் தவறாக அவங்க வரல. லம் யஸ் லம் யுஸ்லில்லாஹு யன்குலுனி மினல் அஸ்லாபில் ஹசீபா இலல் அர்ஹாமி தாஹிரா சிஃபத்தி மஹ்தியுன். ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, என்னுடைய பெற்றோர் முழுமையான வழியும் பரிசுத்தமும் தூய்மையும் தான் இருந்திருக்கிறது, எங்கேயும் தவறுகள் நடக்கவில்லை, நஜிசுகள் வரவில்லை, அசுத்தம் வரவில்லை. முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட முஸ்லீம்கள் சில தவறுகளை செய்த அவர்கள் மூலமாக குழந்தைகள் பெறலாம் இல்லையா, அப்படியும் ஏற்படவில்லை, எதுவும் கிடையாது. எல்லாமே முறையான ஷரியத்தினுடைய அடிப்படையில் நிக்காக செய்துதான் முழு தொடர்புகளும் என்னுடைய பெற்றோர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்றாங்க, குறிப்பிடுகிறார்கள். யார் அதுக்கு அகல் இல்லையோ, அகல் இல்லாத வார்த்தையை பயன்படுத்தினா மீண்டும் அது ஒன்னிடத்தில் வந்து சேரும். ரெண்டு விதமான கருத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இடம் இருக்குல்ல. ஏங்க நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணுன்னா என்ன செய்யணும், ரெண்டு விதமான கருத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபித்ராவுடைய காலன்னு ஏற்றுக்கலாம், இல்லை சில அறிஞர்கள் இப்படி சொல்கிறாங்க, சொல்லக்கூடிய அறிஞர்களுங்கன்னு சாதாரண அறிஞர்கள் இல்லை, அந்த அறிஞர்களுடைய கூற்றை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த புனிதமான தீனில் மார்க்கத்தில் தான் அப்படி பயணித்து வந்திருக்கிறாங்கன்னு வரலாம். இல்லை ஆயத்தை முன்னிறுத்தி ஒத்த கல்லுபக்க ஃபிஸ்ஸாஜிதீன்கிற அந்த ஆயத்தை எடுத்து சுஜூது செய்கிற கூட்டம் அல்லாவுக்கு வழிபட்ட கூட்டத்தில் தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பரிசுத்தமான வழியில் வர்றதை சொல்கிறாங்க, பரிசுத்தமாக இருக்கலாம்னு சொல்லலாம். இல்லை இதிலலாம் எனக்கு போதுமான தெளிவு கிடைக்கலங்கன்னு சொன்னால் வாய்மூடி மௌனமாக இருக்கலாம்ல, எனக்கு தெரியலைங்க, இதை பற்றி அறிவு ஞானம் என்கிட்ட கிடையாதுங்க, நான் வந்து ஒன்றும் சொல்ல விரும்பலை, வாய்மூடி இருந்தால் அல்ல அதை பற்றி விசாரிக்க மாட்டான்ல, நீ ஏன் வாய் திறக்கலன்னு கேட்பானா. ஏன்னா நபியுடைய தாயை கொண்டு முஷ்ரிக்காகவும் நீ நரகவாதியாகவும் ஆக்கிறதுனால உனக்கு என்ன கிடைச்சிட போகுது, இதை நீ மக்கள்கிட்ட போய் சொல்லி அந்த மக்கள் இதை ஈமான் கொண்டு ஆகணுங்கிறது என்ன கட்டாயமா? இல்லை இல்லை ஹதீஸு நான் சொல்லி அவங்க மனசில் ஈமானை ஊட்டணுங்கிறது கட்டாயமா? சொல்லிட்டு போ, நல்லா சொல்லு, நல்ல எண்ணெய் வச்சு சொன்னன்னா ஈடேற்ற வர வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் இப்படி தான் சொல்லி திரிவேன்னு சொன்னால் சொல்லி திரி, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உனக்கு அந்த முடிவை தருவான், இந்த உலகத்திலேயே சாகும்போது உன்னை முஷ்ரிக்கா சாகடிப்பான், ஏன்னா நீ முஷ்ரிக்குன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த, உன் வாயிலேருந்தே சொல்லி தொலைன்னு வச்சு அல்லாஹ் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி உன்னை சாவடிப்பான், நாளைக்கு மறுமையில் உனக்கு கடும் வேதனையை தருவான், அல்லாஹ்வுடைய சாபம் இந்த உலகத்திலேயும் நாளைக்கு மறுமையிலையும் இருக்கும், வாங்கி தொலைகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு யார் தடுக்க முடியும்,